வணக்கம் நமச்சிவாய. இந்த நமச்சிவாய, நம சிவய, சிவாய நம, இதெல்லாம் நிறைய பேருக்குள்ளார பல வகையான குழப்பங்கள். எதை சொல்லலாம், எப்படி சொல்லலாம், இதில் இப்படி சொல்லியிருக்கே, அதில் அப்படி சொல்லியிருக்கேன்னு. இதில் ஒரு சிறுதாக நம்ம அன்பர் ஒருத்தர் இந்த சம்பவத்தை நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன், அதுக்கு பிறகு இது என்னன்னு நம்ம முடிவு பண்ணலாம், சரிங்களா? ஒரு பட்டாச்சாரியார், பட்டாச்சாரியார்ன்றது பெருமாள் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க. அவர் வந்துட்டு திருப்பதி போயிருந்தார். திருப்பதி போயிட்டு அங்கே குளத்தில் போய் நீராடி இருக்கிறாரு. குளத்தில் மூழ்கி எந்திரிச்ச போது ஒரு சிறு அடி தூரத்தில் இன்னொரு பக்தர், அவரும் அப்படி மூழ்கி எந்திரிச்சு அந்த கோபுரத்தை பார்த்து கோஹிந்தோ கோஹிந்தோ கோஹிந்தோன்னு ஒரு உறக்க ஒரு குரலில் அவர் பிரார்த்தனை பண்ணுறார். இந்த பட்டாச்சாரியருக்கு தாங்களே, என்னடா பகவான் நாமத்தை தப்பு தப்பாக சொல்கிறானே. ஆனால் அவன்கிட்ட பேச ஒரு சிறு தயக்கம், அதோட அவரும் போயிட்டார், அந்த பக்தனும் போயிட்டான். இது மொதல் கேட்டபோது எனக்குமே கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருந்துச்சு. மறு வருஷம் இந்த பட்டாச்சாரியார் போகிறாரு, சரியாக அவரும் அந்த குளத்தில் மூழ்கி எந்திரிக்கிறாரு, அந்த பக்தனும் மூழ்கி எந்திரிச்சு மறுபடியும் கோஹிந்தோ 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 பிரார்த்தனை பண்ணுறான். பட்டாச்சாரியாருக்குள்ளார என்னடா இது மறுபடியும். ஆனால் அந்த பையனை பார்க்குறாங்க, அவங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம், அந்த முகத்தில் ஒரு மலர்ச்சி, ஒரு ஆனந்தம் தெரியுது. பார்த்துட்டு ஏதோ உச்சி கொட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். மூணாவது வருஷம் மறுபடியும் நடக்குது. அவர் முக்கி எழுறாரு, அந்த பக்தனும் எந்திரிச்சு அதே மாதிரி கோஹிந்தோ கோஹிந்தோன்னு பிரார்த்தனை பண்ணுறான். அந்த பட்டாச்சாரியா அந்த பையனை பார்க்குறாங்க. மொதல் தர பார்த்ததுக்கும் இந்த மூணாவது தர பார்க்கறதுக்கும் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய மாற்றம், வசதி வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. கழுத்தில் செயின் இருக்குது, கையில் பிரேஸ்லெட் இருக்குது, மோதிரங்கள் இருக்குது, அந்த முகத்தில் ஒரு நிறைவு தெரியுது, ஒரு ஆனந்தம் தெரியுது, அதாவது ஒரு நன்றி உணர்வு எல்லாமே இருக்கா. அப்போ இந்த பட்டாச்சாரியாருக்குள்ளார என்ன தோணுச்சு தெரியுங்களா? பகவானே அந்த சொல்லை ஏற்றுக்கிட்டு அவனுக்கு அருள் பாலித்து மறுபடியும் இங்கே வர வச்சு அவனுக்கு ஒரு அருள் செய்து கொண்டே இருக்கிறானே, நம்ம யாரு போய் அதை கெடுப்பதற்கு, நம்ம அறிவில் இப்படி தான் சொல்லணும் அப்படி தான் சொல்லணும்னு நம்ம நினச்சி வச்சுருந்தோமே, இதை நம்மக்கிட்ட இருந்து விளக்கிறதுக்கு தான் இந்த சம்பவம் நமக்காக நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி அந்த பெருமாளை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு பட்டாச்சாரியார் வந்துட்டார். அப்போது இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நாமத்தை சொல்கிறது இறைவனுக்கும் பக்தனுக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவும் உரிமையும். நான் மறுபடியும் எது சொன்னாலும் இங்கே தான் வந்து நிற்பேன், உறவு உரிமை. நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற உறவு, இப்போ எப்படி வேணுமாலும் கூப்பிடலாம். ஏன்னா ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதானுக்கு ஆயிர நாமம் சொல்லி தெல்லேனும் கொட்டாமோ சொல்லி மாணிக்க வாசகர் தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அப்போது இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவா சிவான்னு சொல்லிட்டு இருப்பேன், திடீர்னு அந்த அன்பு, அந்த அளவிட முடியாத அந்த அன்பை உள்ளுக்குள்ளார உணரும்போது மகாதேவா காத்து தாங்க வந்திருக்கு, அந்த சொல்லு கூட வெளியே வர்றதில்லை. இது அதனால தான் அந்த மாதிரி என்ன சொல்கிறோம் எப்படி சொல்கிறோம்ன்றது நம்மளை பொறுத்த விஷயம். அது முதலாக சொல்லிடுது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சம்பந்த பெருமான் காதலாகி கசந்தில் என்ன சொல்கிறான்னா, எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே
சுந்தரன் என்ன சொல்றாரு, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. அப்பர் சுவாமி என்ன சொல்றாரு, நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு, நமச்சிவாய வாழ. அப்போ அந்த உயர்ந்த ஒரு விஷயம், இந்த நமச்சிவாய நாமம், இந்த மந்திரம் அல்ல, இது இறைவனோட நாமம்னு தெளிவா சொல்றாங்க. இந்த இறை நாமத்தை யார் வேணுமாலும், எப்ப வேணுமாலும், எப்படி வேணுமாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்லும்போது அது எனக்கு பயன், நான் சொல்லும்போது இன்னொருத்தவங்க காதில் அந்த சொல் விழுதுன்னா அவங்களுக்கும் பலன் அளிக்கும். இது சொல் மட்டுப்படி சாதனா இருக்கு இல்லையா, ஆன்மீக பயிற்சின்னு சொல்லி. அதுக்கு நம்ம செய்யக்கூடிய மந்திர ஜபம் அது வேற, அது நமக்குள்ளார நமக்காக கொடுக்கப்பட்டது. அது இறைவன் மூலமாக நம்மளுக்கு உணர்த்தியிருக்கலாம், இல்லை யார் மூலமாவது அது வந்திருக்கலாம். அதை வந்துட்டு நமக்குள்ளார உட்காந்து ஆழ்ந்து நம்ம சொல்கிற ஒரு விஷயம். அதனால் இந்த மந்திரத்தையும் நாமத்தையும் குழப்பிக்க வேண்டா. உங்களுக்குள்ளார, எனக்கு நான் சொல்கிறேன்ல சிவா சிவான்னு சொல்கிறேன், ஆனால் ரொம்ப கரைஞ்சி போன நிலையில் எனக்கு அந்த மகாதேவா, நான் அப்படி ஒரு பெருமூச்சோடு வருவேன்னு. உங்களுக்கு எது ஒத்து போதோ, எது பொருந்துதோ அதை எப்போதுமே சொல்லுங்கள். சாதனாக்கு எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ தனிப்பட்ட முறையில் உட்காந்து உள்ளுக்கு அந்த மந்திர ஜபத்தை தனியாக சொல்லுங்கள். அதனால் இனிமேல் சிவாய நமவா, நம சிவாய என்ற குழப்பம் நமக்கு வேண்டாம். நம்மோடு இருக்கும் இறைவன் என்றும் நம்மளை வழி நடத்துவான். நன்றி, நமச்சிவாய. பக்தியே தியானம், பக்தியே யோகம்.